புஷ்பா, ஏகாதசிய மறந்துட்டியா? ஏதும் ஆகாது. பிரதோஷத்தை மறந்துட்டியா? பாதகம் இல்ல. ஆனா அஷ்டமிய மட்டும் மறந்துடாதம்மா. அஷ்டமிய மட்டும் மறந்துடாத. நீ பெத்த மகாலட்சுமிக்கு அஷ்டமி அன்னைக்கு வாழ்க்கையில செல்வம் வந்து கொட்ட போகுதுன்னு சொல்றாமா என் ஆத்தா? இதுவரைக்கும் 100 அஷ்டமி வந்து போயிருக்கலாம் புஷ்பா, ஆனா இப்ப வர போற அஷ்டமி ஆச்சரியத்தை கொண்டு வர போகுது புஷ்பா, ஆச்சரியத்தை கொண்டு வர போகுது. பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி நடத்தும் உலக புகழ்பெற்ற தொழிலதிபர் மதிப்புக்குரிய சூரிய பிரகாஷ், சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோ, அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி நடத்தும் உலக குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லது பண்ணுப்பா. தேங்க்யூ. அனு, நல்லா தயார் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஆகாட்டு, இந்த பிரசாதம் எங்க தயார் பண்ணது எனக்கு சொல்லிக்காட்டு. இப்பதான் பிராக்டிஸே பண்றேன். அதுக்குதான் சொல்றேன், இந்த மனப்பாடம் பண்ணி பண்ணி பேசுறது, அடிக்கடி பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் சரியே வராது. நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசிடணும். இல்லனா ஏதோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் வந்து இந்த பாம்பை பார்த்து பா பா பாவம் பண்ணுவாரு, அப்படி ஆயிடும். அப்பா, நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. எங்க கிளாஸ்ல ஆல்ரெடி நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க, அவங்க கலாச்சா என்ன பண்றதுன்னு நானே பயத்துல இருக்கேன். அதுக்குதான் நம்ம சொல்றேன், இந்த படிச்சுட்டு ஒப்பிக்கிறத முதல்ல விட்டுரு, இந்த பேப்பரை தூக்கி போடு. இந்த பேப்பரை பார்த்து படிக்கிறதும் புத்தகத்தை பார்த்து சமைக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். மனசுல வரத அப்படியே பேசினா கேக்க ரொம்ப இயல்பா இருக்குமா? ஃபீல் பண்றத டக்குன்னு சொன்னா வெச்சுக்கோ, சூப்பர் ஹிட் ஆயிடும். எப்பவுமே பேச்சு மனசுல இருந்து வரணும். மனசுல இருந்து வரணுமா? மனசுல இருந்து வரணுமா? இப்படி சாம்பராடி போக போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்க. இதேதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிச்ச நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுத்த கியூல வச்சா அந்த கௌரி ஏன் கொடுன்னு தெரியாம ஏன் கொடுத்த கூட பின்னாடி வச்சு அவ தண்ணிய குடிச்சுக்கிட்டு போறா. ஒரு பய ஒண்ணும் பண்ண முடியாது. உலக புகழ் பெற்ற அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணி கொடுனா பாஸ், இந்த ஃபேன் சரி பண்ணி கொடுனா பாஸ், அந்த மோட்டரை மாத்தி கொடுனு கேட்டா அதுவும் பாஸ். மொத்தத்துல இந்த குடும்பமே உனக்கு ஒரு டைம் பாஸ் தான். சரி, நான் ஃபெயில், போதுமா? ஆ
அப்பா என் வாழ்க்கை பூவாட்ட மணக்கணும்னு புஷ்பான பேரை வச்சாரு. பூவை விடு, அந்த பூவுல கட்டிருக்கிற நாராட்டம் கிழிஞ்சு தொங்குது. என்ன பாக்குற, உன்னை கட்டிக்கிட்டதுல எனக்கு கிடைச்சது ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு வேர்வை இன்னொன்னு கண்ணீர். சரி கொஞ்சம் சூடா இருக்கே சில்லுன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர், ஃபேன்ல காத்து வாங்கலான்னு பார்த்தா அதை அருந்திய மண்டையில விழாத குறை தான். கவலைப்படாத புஷ்பா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். கிளம்புவா, டைம் ஆச்சு, நான் வரேன். இரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. வேணா புஷ்பா, டைம் ஆச்சு. சப்பாத்தி, ஐயோ இரு சுப்போ, எவ்வளவு நேரம் ஆக போகுது? கடைசாவே என்கிட்ட இருக்கு புஷ்பா, நான் தானே போய் கடையை திறக்கணும். இல்லம்மா நான் வரேம்மா, டைம் ஆச்சு. இரு சுப்போ, சுப்போ ஒரு நிமிஷம் இரு. மாதிரி கல்லாப்பட்டியே தானே பாத்துக்கிட்டு இருப்பாரு காஞ்ச பிசினாரி. வேலை பாக்குறவங்க கஷ்டம் எல்லாம் அண்டாளுக்கு எங்க புரிய போகுது? இந்த சுப்பு, இந்த காசு உனக்கு மட்டும்தான், நீ ஏதாவது வாங்கி சாப்பிடு. இதையும் தான தர்மம் பண்ண, அப்புறம் ராத்திரிக்கு பட்டினி போட்டுவ, தெரிஞ்சுக்கோ. என்ன சுப்பு, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, ஒரு பூவை விட ரொம்ப சாஃப்டான மனசு புஷ்பா உனக்கு. நீ எனக்கு ஒய்ஃபா வரதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏதோ சினிமா டயலாக் தானே பேசுற, ஆனா கேக்க நல்லா தான் இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க, டைம் ஆச்சு, கிளம்பு. சரி போயிட்டு வரேன், சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சூரிய பிரகாஷை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் நேருமே போதாது. காலையில இருந்து ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு பெனா எடுத்துக்கிட்டு இருக்கா. உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. உலகம் முழுக்க பரவி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம காலனியில இருக்கிறவங்களோட பணக்காரர்களா இருக்கணும். என்ன சொல்றானு? அம்மா, புருஷன் காசுல வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்லம்மா. நான் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் தீத்துட்டு அதுக்குள்ள எனக்கு நல்ல வயசாயிடும், நான் உயிரோட இருக்கேன்னு. வாய மூடுமா? ஆமாடி, இப்படி எல்லாத்துக்கும் வாய மூடி மூடிதான் நான் இப்படி கிடக்கேன். சரி சரி அம்மா, எனக்கு டைம் அடிச்சு, நான் கிளம்புறேன். ஏய், அப்பாக்கு எடுத்துட்டு போக மறக்காதடி. ஆ சரிம்மா. அம்மா நான் கிளம்புறேன், பாய். அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? Anger is not good, Meera madam. Shut up, Mr. Pankaj. Shut up, Mr. Pankaj. Landing clearance ல இஷ்யூஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரைவேட் ஜெட் மூவ்மென்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி சூர்யா சார் லேட் வருவாருன்னு தோணுது. வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் எல்லாம் வேற இருக்கு. காலேஜ் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுங்க. சார் இன்னைக்கு அங்க போக போறது இல்ல. Don't worry madam. நான் ஏர்போர்ட் மேனேஜர் பேசிட்டேன். மினிஸ்டர் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னால சூர்யா சாரோட லேண்டிங் ஸ்கெட்யூல் மாத்தியாச்சு. அண்ட் மோர் ஓவர், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பேசுற ப்ரோக்ராம் இருந்தா அதை மாத்துறதுக்கு சார் என்னைக்கு ஒத்துக்க மாட்டார். சார், ஓ தேங்க்யூ சார். இதோ இப்ப கிளம்பிட்டோம் சார். என்ன மீரா மேடம், சார ரிசீவ் பண்ண போலாமா? லஞ்சுக்கு அப்புறம் ரவீந்திரநாத் குரூப்போட ஸ்டோரேஜ் அண்ட் ஃபார்வர்டிங் பத்தின ஒரு மீட்டிங் இருக்கு. அண்ட் லேட்டர் இன் தி ஈவினிங் கோல்ஃப், தென் டின்னர் வித் கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ் அட் இம்பீரியல் பார்க். தென் இது எல்லாத்துக்கும் முன்னாடி சென்ட் பிரெட்டோ காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. யூ ஹாவ் டு டிசைட் யுவர் கார். பங்காஜ் சார், ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் போட்டாங்க, கட்டிட்டீங்களா? அது இன்னைக்கு கட்டிடுறேன் சார். ரூல்ஸ் பிரேக் பண்ண தப்புக்காக நான் இன்னைக்கு சைக்கிள்ல போறேன். சார், கார்ல போனா கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கலாம். நோ ரெஸ்ட், சைக்கிள் இஸ் தி பெஸ்ட். செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும் சார். போய் ஃபைன கட்டு, சரியா? சார் 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 பாருடி, டிரைவர் வராத வரைக்கும் நல்லதா போச்சு. நல்ல ஒரு ஆடு சிக்கிருச்சு.
செம்ம ஜாலி. அமைதியா இருங்க, பாத்துட்டு போறேன். நல்லா இல்ல. நீங்க வா, ஜூஸ் குடிங்க மேடம். இது டபுள் ஷேட் சாரி, டே அண்ட் நைட் சாரின்னு கூட சொல்லுவாங்க. இது பகல்ல கிராண்டா ரொம்ப வித்தியாசமா தெரியும். பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியலையா? இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியாது. வெளியே வாங்க, காட்டுறேன். வாங்க மேடம், டே அண்ட் நைட் சாரி. எங்க அப்படியே கொஞ்சம் தலைமையில முக்காடு போட்டு காட்டுங்களேன். ஓ, அந்த பொம்மை மாதிரியா? அவ்வளவுதான் மேடம். ஓகேயா? நல்லா இருக்கா? சரி வாங்கடி போலாம் மேடம். பாருங்க மேடம், எனக்கே நல்லா இருக்கு, உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மேடம். பிளீஸ் வாங்க மேடம். ஹலோ, அவங்களுக்கு நீ கூப்பிடுற, நீ காமிக்கிற ஷோ பாக்குறதுக்கா? இல்லங்க, அது வந்து அவங்க தான் கட்டி கட்ட சொன்னாங்க. என்ன ரொம்ப கௌரவமா நடத்துவாரானோ. மடி அழக்கூடாது. இங்க பாரு, உன்னை இப்படி அழ வச்சு பாத்துட்டு அப்புறம் நாலு பூரா நிம்மதியா நாங்க வேலை செய்ய முடியுமா? அனுமா, கஸ்டமர்ஸ் நமக்கு சோறு போடுற கடவுள் மாதிரி, அவங்க கேக்குறதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். அப்படி இல்லனா அவங்க வேற கடையை பார்த்து போயிடுவாங்க. அப்ப நம்ம நிலைமை தானே மோசம். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வேலை நடக்குமா சொல்லு. எதையுமே நீ மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஜாலியா இதெல்லாம் மறந்துட்டு என்ன தோணுதோ அத தைரியமா பேசணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் போய் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டாத, அப்புறம் வீட்டுல எனக்கு சகிச்சோதான். செல்லம் அழக்கூடாது. சரி கிளம்பு. சென்ட் பிரிட்டோ காலேஜ் அண்ணமா? ஆமாண்ணா. சரிம்மா. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பல்வேறு நிறுவனங்களை நமது கல்லூரி முதல்வர் அண்ணா. செயின்ட் பிரிட்டோ காலேஜ் போக எவ்வளவு ஆகும்னா? மா, நீ கல்லூரி முதல்வர்ட்ட கேக்குறியா இல்ல எங்கட்டு கேக்குறியா? உங்ககிட்ட தானா? ஒரு 50 ல இருந்து 55 ரூபாய் வரைக்கும் ஆகும்மா. 55 ரூபாயா? ஆமா அண்ணா. 50 ரூபாய் வரப்பவே ஆட்டோவை நிப்பாட்டிக்கிறீங்களா? நான் அங்கே இறங்கிக்கிறேன். மா, நான் அளவுக்கறியை பார்த்துட்டே வண்டி ஓட்டினா ஆட்டோ ரோட்ல ஓடாது. ரோட்ல போறாங்க பாரு, அவங்க மேலதான் ஓடும். என்ன அளவுக்கறியை பார்த்து ஓட்டவா? இப்படி சொன்னா எப்படினா? நான் மீட்டரை பாத்துக்கிட்டே இருந்தா வருகை ஒரு முறை பார்க்கிறேன், பல முறை தோற்கிறேன், இறுதியில் உன்னிடம் சொல்லவே வார்த்தை
சொல்லுங்க சார், எங்க போறோம்? சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே வண்டி தள்ளிட்டே போனீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு பஞ்சர் கடை வருது, அங்க பஞ்சர் போட்டுக்கோங்க. இல்ல நான் அர்ஜென்ட்டா அடையாருக்கு போகணும். என்ன சார் நீங்க? நான் தான் ஆட்டோல இருக்கல, நீங்க வேற ஆட்டோ பாருங்க. அது சரி, அடையார்ல எங்க போறோம்? செயின்ட் பிரிட்டோ காலேஜ். அட நல்லதா போச்சு அண்ணா, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா படுதா? சீக்கிரமா போனும் தானே ஆட்டோலயே ஏறினேன், இப்படி நிப்பாட்டி வேற ஒருத்தர் ஏத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? மேனேஜிங் டைரக்டர் ஃப்ரீ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்கள், 4 மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு சொந்தக்காரர், 16 கார்ப்பரேட் கம்பெனிகளும் வைத்திருக்கிறார்கள். 16 இல்ல 13 தான் சார். உங்களுக்கு என்ன தெரியும், நான் ரெண்டு நாளா மனப்பாடம் பண்றேன், 13 இல்ல 16 தான். சூரிய பிரகாஷை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் நேரமே போதாது. எல்லோருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் அவளுடன் எதிர்பார்க்கும் பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி நடத்தும். உன்னோட ஜிந்தகியில இவ புயல கொண்டு வர போறா. தூஃபா ஹோஷியார் ரஹனா, உஷாரா இருந்துக்கோ. ஹோஷியார் எங்க? என்ன நடந்துச்சு இப்ப? ஏமா எங்க போனோம்? சென் பிரிட்டோ காலேஜ் தானே? நானா நீ நீனா? ஏன் ஷேர் என்னோடது, உங்க ஷேர் உங்களோடதுன்னு அர்த்தம். அப்ப சும்மா இருந்துட்டு இப்ப இல்லன்றீங்க. கையில காசு இல்லனா எப்படி நான் இவர ஆட்டோல ஏறலாம்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னல, நீங்க தான் இவரை ஏத்திக்கிட்டீங்க. அது சரி. I'm sorry. நீங்க என்ன டிராப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். என்னதே ஆட்டோல டிராப்பா? வெள்ளங்கிடும். நான் வரும்போது என் பர்ஸ் கொண்டு வரல, மொபைல கொண்டு வரல. டோன்ட் வரி, நான் உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி தந்துடுவேன். இட்ஸ் ஓகே, நீங்க வரலனாலும் எனக்கு 48 ரூபாய் ஆயிருக்கும். இந்தாங்க எடுத்துக்கோங்கண்ணா. ஐயோ சேஞ்ச் வேற இல்லையாமா, 2 ரூபாய். அண்ணா நீங்க வேற சொதப்பாதீங்கண்ணா பிளீஸ். நான் என்னோட 2 ரூபாய் எனக்கு நிச்சயம் வேணும். இந்தாமா 2 ரூபாய், ஓம் பவர நீயே வச்சுக்க. அது என்ன சொன்ன, 2 ரூபாய் இல்லனா அது ஒரு கோடியே இல்ல. நான் சொல்றேன், 1 ரூபாய் இல்லனா அது பாடியே இல்ல. வாச்சா சார், வரேன் சார். மா தங்கச்சி ஆல் தி பெஸ்ட்மா. உள்ள ஆனா நீங்க தான் சீஃப் கெஸ்ட்னு நான் ஏத்துக்கிட்டு சலாம் வச்சுட்டு உங்களை உள்ள அனுப்பணுமா? போங்க சார், சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, போங்க போங்க. பாப்பா போனியா? இல்ல சாரிப்பா. இறங்க சார் முதல்ல கீழே. சாரிப்பா கோச்சுக்காத, போ சார். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, டயத்துக்கு போக முடியுமான்னு தெரியலையே. ஆ ஓகே ஓகே தம்பி, சீக்கிரம் போங்க. சரி சார் போங்க. சீக்கிரம் போங்கம்மா போங்க. ஏய் எதுக்கு அங்க நின்னு இருக்க? போ அந்த பக்கம் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம். செக்யூரிட்டி எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு சார், சாருக்காக தான் வெயிட்டிங். சார் கார் உள்ள வந்த உடனே மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. வெஹிக்கிள் மூவ்மென்ட்ஸ் எதுவும் வேண்டாம். ஓகே. யாரா இருந்தாலும் செக் பண்ணிட்டு உள்ள நடந்து வர சொல்லுங்க. ஓகே, டோன்ட் வரி சார், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, எல்லாம் சரியா இருக்கு, சார் உள்ள வரலாம். வாங்கிங்க சார். நான் அன்பா கொடுக்குறேன், மறுக்காம வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார் நான் ஒரே ஒரு தடவை உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். இட்ஸ் மை பிளஷர். இந்தாங்க சார் கொடுங்க.
இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? சார், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பேப்பர் தான் சார் படிப்பேன். ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு ரெண்டு பேஜுக்கு முன்னாடி தான் பிசினஸ் நியூஸ் வரும். நீங்க அதையும் பாக்குற மாதிரி நான் சாதிக்கிறேன். இப்ப நான் உள்ள போலாமா சார்? வாங்க சார், வாங்க வாங்க சார், உள்ள போலாம். ஆனா இப்ப அனு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன சுப்புனி, காலையில டிஃபன் சாப்பிட சொன்னா கடைக்கு போறேன்னு, இப்ப கடையில இல்லையான்னு கேட்ட காலேஜ் போறேங்கிற? போய்தான் ஆகணும். அனு காலேஜ்ல பேச வேண்டிய ஸ்பீச் சாப்பாடு பேக்ல விட்டு போயிட்டா, அதனாலதான் அவன் காலேஜ்ல கொண்டு போய் கொடுத்துலான்னு போறேன். நீ கொஞ்சம் போன வேணும், அப்புறமா பேசுறேன். இந்த சுப்புக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணும். தேங்க்ஸ். வெளிநாட்டில இருந்து வந்த ஒருத்தர் யூஸ் பண்ணி ரேடியோவை கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த டைம்ல கூட நம்ம ஜேசி போஸ் என்ன பண்ணாரு, நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட்ல ஏத்திக்கல. You should be always positive. அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஓட உலகத்தை ஜெயிக்கணும் நினைச்சாரு, ஜெயிச்சும் காட்டினாரு. சோ நானும் கூட இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்ல, நான் இவ்வளவு பெரிய பிசினஸ்ல சாதிச்சிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ட்ரஸ்ட், நம்பிக்கை. நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க மேல நாம வைக்கிற நம்பிக்கை. சோ நீங்க கூட அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். நீ எப்ப 100 ஆயிசன் சொன்னியோ பொட்டன போயிட்டா போல இருக்கு. நீ இருக்கியே, பிரிட்ஜ்காரனுக்கு போன் பண்ண வக்கில்லைனாலும் உன் நடிப்புக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. இந்த புடி. ஹலோ ஹலோ, ஆமா போயிட்டார் போல இருக்க. ஐயோ, இப்படி வலியில் துடிக்கிறே. அந்த ஆயின்மெண்ட் ஒன்று வலிக்கேன் இருந்தது, அது எங்க இருக்கு? ஐயோ, அந்த ஆயின்மெண்ட் காணுமா புஷ்பா, எங்க இருக்கு? எந்த ஆயின்மெண்ட்? போன வாரம் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சு தேய்ச்சு பிதுக்கி காலி பண்ணியே மறந்துட்டியா? எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவரை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வெட்டி அவர் செக்க கொடுப்பாரா? ஐயோ, என் தங்கம், என் செல்லம். இந்த செக்க எதுக்காக அவர் உனக்கு கொடுத்தாரு? அதுதான்பா எனக்கும் புரியல. இந்த பிளாங்க் செக்க வச்சுட்டு நம்ம என்னப்பா பண்றது? ஐயையே, உங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையா? அடியே அனு, இது உனக்கு கிடைச்ச பிரைஸ் டி, லக்கி பிரைஸ். அம்மா, இத நான் யூஸ் பண்ண போறதே இல்லம்மா. எனக்கும் அதான் சரின்னு தோணுது. தோணிடுமே, உனக்கு உடனே தோணிடுமே. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அந்தி மாதிரி வந்து குறுக்க நிக்கலன்னா உனக்கு தூக்கமே வராத. சுப்பு, நமக்குன்னு தந்தத ஏன் உபயோகப்படுத்த கூடாதுன்னு நான் கேக்குறேன். செக் யார் கொடுத்தது? நம்ம பொண்ணு கொடுத்தது. நம்ம பொண்ணு கொடுத்தத காசாக்குனா என்ன தப்புங்கிற? இந்த அனு, 25,000 எழுது. 25,000? 20,000 எப்ப? 25,000 ஆச்சு. வீட்டு செலவுல உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நீ பொறுப்பு பாத்துக்கிட்டானா நமக்கே இவ்வளவு கஷ்டங்கிற? நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இந்த எழுது அனு. முதல்ல இந்த செக்கை கொண்டு போய் சாமி கிட்ட போய் பிளாங்க் செக் பத்திரமா கவர்ல போட்டு வை. ஓகேப்பா. ஹலோ, பசிக்குது, உயிர் போகுது, முதல்ல சோறு போடு, அப்புறம் செக் போடுறத பத்தி யோசிப்போம் வா. அது கோவத்துல கத்தல, வால்யூம் ரைஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பசிக்குது, உயிர் போகுது, சோறு போடுமான்னு பவ்யமா தான் கேட்டேன். சும்ம ரொம்ப நடிக்காத, அமைதியா இரு. அனு, ரஞ்சினி வீட்டுக்கு போய் சாம்பார் வாங்கிட்டு வா. சரிம்மா.
எதுக்கு அவங்க வீட்டுல இருந்து சாம்பாரு? நீ வைக்கலையா? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் தான் புட்டுக்குச்சுல, ஏன் சாம்பார தான் அவ வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இனி புது ஃப்ரிட்ஜ் வாங்கித்தான். நீ போனா நானே போய் வாங்கிட்டு வரேன். ரஞ்சினி கிட்ட செக் பத்தி சொல்லணும். வயித்தறிச்சல மூஞ்சி பக்க காமெடியா இருக்கும். என்ன புஷ்பா அம்மா சொல்றீங்க? சின்ன ஆண்டிக்கு 100,000 எவ்வளவு சைஃபர்னே தெரியலையா, நீ சொல்ல. 5 சைஃபர்மா. உங்க பையன் படிப்புல ரொம்ப சூட்டிப்போ? இந்த காலத்துல படிப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இப்ப உங்க பொண்ணே எடுத்துக்கங்க, அவ 50 மார்க்குக்கு மேல வாங்கினதே இல்ல. அது என்னன்னா, இல்ல இப்ப பாருங்க, அவளுக்கு பிளாங்க் செக்கே கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, யார் யாருக்கு என்னென்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவர் வீட்டுல பசியோட இருப்பாரு, நான் வரேன். கட்டி வச்சிட்டீங்கன்னா சம்பத் உங்க வீட்டுக்கு மாப்பிளையா வந்துட்டான்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பிளாங்க் செக் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? ஆனா அவங்க பெரிய இடமாச்சே. உங்களுக்கு எதுக்கு அந்த தலைவலி? அத நான் இருக்கேன்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல பேசி சம்மதிக்க வைங்க. என்ன சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க. நிதானமா யோசனை பண்ணி சரியான நேரத்துல உங்க வீட்டுல பேசுங்க, சரியா? மகமாயி, எப்படியாவது அப்பாவையும் பொண்ணையும் சம்மதிக்க வைக்கணும். நம்மள என்னோன்னு நினைச்சிருக்கா? அதுக்கு என்ன இப்போ சொல்றேன் கேட்டுக்க. சாம்பார் வாங்க போயிருந்தா நம்ம வீட்டு பொருள் எல்லாம் அவ ஃப்ரிட்ஜ்ல கொள்ளாதாமா. அவ வீட்டு ஃப்ரிட்ஜை விட பெரிய ஃப்ரிட்ஜா ஒண்ணு நம்ம வாங்கணும் பாத்துக்க. பிளாங்க் செக் விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பியே. சொல்ல அவ விட்டுருவேனா? அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாண சம்பந்தத்தை பத்தியே பேசுனா. புஷ்பா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம இந்த சம்பந்தம் எல்லாம்? அனு இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காது, ஞாபகத்துல வச்சு. நீ எதுவும் பேச தேவையில்ல அனு. அதுல 100,000 எழுது. என்னது 100,000? என்ன இப்படி வாய் பொளக்குறீங்க? 5 சைபர்ல 2 சைபர் உங்க வாய்க்குள்ளே போயிட போகுது. ஏதோ ஆத்தா மகமாயி புண்ணியத்துல நல்ல வரணும் செக்கும் கிடைச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடலாம், போட்டு சாப்பிடுங்க. தாயே மகமாயி, உன் கருணையே கருணை அம்மா. இந்த செக்கால அனு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. கடவுளே, இந்த செக்கை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நேரங்காலம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நானும் அதிகாலையில எந்திரிச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுறேன். அம்மா மகாலட்சுமி, இவ்வளவு பணத்தை நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. என்ன செக்கு ரொம்ப லேசா இருக்கு. அம்மா மகமாயி, ரூபாய கொஞ்சம் கூட எழுதிக்கேன்னு சூசகமா சொல்ற, அப்படித்தானே? தேவதைகளா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லுவாங்களாம். அப்படியா? உனக்கு என்ன, இப்போ அந்த செக்க பத்திரமா வைக்கணும், அவ்வளவுதானே? செக்க கொடு. இங்க வா, நான் செக்கை இப்போ வேண்டிக்கிட்டு வைக்க போறேன். இந்த செக்கு பத்திரமா இருக்கணும்னு தேவதைகளும் அப்படியே இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணும். யாரும் இந்த செக்கை தொடக்கூடாது, புரிஞ்சுதா? பயப்படாத சுப்பு, அது அங்க பத்திரமா இருக்கும், நான் தொட மாட்டேன். நீ தொட மாட்டேன் எனக்கு தெரியுமே. ஆமா படு. ஹலோ படு. அனு, அனு, மணி பயந்துருக்கா. அவளுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அனு, இந்த தண்ணி குடிமா, குடி, குடிச்சிருமா. அனு, அனுமா,
என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? குழந்தை வீட்டுக்கு வரும்போதே பயந்துகிட்டே வந்தாலே. அனு, அத நினைச்சுதான் பயந்துகிட்டு இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. புஷ்பா, நல்லா படுமா, நிம்மதியா படுத்துக்கு. சின்ன வயசுல இருந்து இவளுக்கு இப்படி கெட்ட கனவா வருது. இந்த கொடுமையில இருந்து எப்பதான் இவளுக்கு விடுதலை கிடைக்குமோ? கவலைப்படாத புஷ்பா, நம்ம அம்மா நம்மளை கைவிட மாட்டா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா மகமாய், என் பிள்ளைய நீதாமா காப்பாத்தணும். அவளுக்கு எந்த கெடுதலும் வர வைக்காத. சொன்னாலும் திருப்பி கொடுக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும் வேணும், அவ்வளவுதான். 1,00,000? புஷ்பா என்னமா அது, நாம உழைக்காத காசு என்னைக்குமே நமக்கு ஒட்டாது, அது ரொம்ப தப்பு. வர காசை காப்பாத்திக்க உனக்கு துப்பு இல்லையே, அது தப்பு இல்ல. திருப்பி கொடுக்கணுமா? திருப்பி கொடுக்கணும். எதுக்கு இவ்வளவு சிரமம்? அந்த செக்கை எரிச்சிட்டு என்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருங்க. புஷ்பா, புஷ்பா, ₹24? ஆமா, ₹24. சார், ஜூஸ் உங்ககிட்ட இல்லையா? எங்கிட்ட இல்லையா சார். எஃப்எம் உங்ககிட்ட ₹24 இருக்கா? இருக்கான்னு பாக்குறேன் சார். இருக்கு சார். தேங்க்ஸ் எஃப்எம். பங்கஜ், அப்புறம் சார் பணத்தை திருப்பி கொடுத்துற. ஓகே. எஸ் சார், நீ போ. சரிங்க சார். இந்தாங்க சார். அனு, இந்த ஜென்மத்துல என்ன வரம் வாங்கிட்டு வந்தனோ தெரியல. தொடப்பு கட்டைய புடிச்சு புடிச்சு என் கைரேகையே தேஞ்சு போயிடுச்சு. அம்மா, நான் கிளம்புறேன், பாய். ஏ அனு, போற வழியில அந்த ஃபிரிட்ஜுக்காரனுக்கு போன் பண்ணு. அவனை இன்னைக்காவது வந்தே ஆகணும்னு சொல்லு. சரியா? அட்ரஸ் கிடைச்சதா? எந்த அட்ரஸ் சார்? அட்ரஸ் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது சார். ஏன் சொல்லலன்னா, அது நீங்க போற இடம் இல்லை சார். ரொம்ப லோக்கலா இருக்கு, கெட்ட வாடகை, சாக்கடையா இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போவேணா சார்? என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். எனக்கு அட்ரஸ் வேணும். மெசேஜ் பண்ணிருக்கேன். குட். ஏ, என் வீட்டில் இனி என்றும் அவள்ளாட்சியே. பெண் எங்கே? கிடைச்சிருச்சு. அம்மா மகாலட்சுமி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, ரொம்ப சோதிச்சுட்ட, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப கண்ணை திறந்துட்டமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நினைச்சேன் உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுது, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா ஒரு கர்வத்தோட செய்யணும். ஏன் சுப்பு பாத்திருக்கியா? புடவை கடையில வேலை செஞ்சாலும் நல்ல கண்ணும் கருத்துமா எல்லாத்தையும் பொறுப்பா செய்வாரு. கூட கட்டில் கடையில சாமான் எல்லாம் இருக்கு, போய் எடுத்துக்க. கட்டில் கீழையா? ஆமா, கட்டில் கடையில ஒரு பெட்டி இருக்கு, அதுக்குள்ள ஃபிரிட்ஜ் ரிப்பேர் பண்ண என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு, போய் எடுத்துக்க. ஆ,
ஐயே, நீ என்ன வந்ததுல இருந்து போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்க, போய் எடுப்போ. என்னடி ஃப்ரிட்ஜ் திறந்து போட்டு போயிருக்கா, ஒரு பொறுப்பே இல்லாம என்ன ஆளைய காணோம்? ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கானா? இங்க பாருடி, செல்லுல கேம் விளையாடிட்டு இருக்கான். இல்ல இல்ல சிச்சி, நான் கேம் விளையாடல. நான் ஐயோ, நீங்க அது என்னமா அவரு இவருன்னு சொல்லிட்டு இருந்தே, யாரு இவரு? அது ஆன்ட்டி, இவர் தான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜையும் சரி பண்ணது. அப்படியே? என்னப்பா, அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணியாமே, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண மட்டும் வெறுங்க ஆட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண மாதிரி எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் நல்லா ரிப்பேர் பண்ணோம், சரியா? எல்லாத்துக்கும் மண்டே மண்டே. ஐயோ, சரி சரி சரி, சீக்கிரம் வேலை பாரு. என்ன நல்லா தெரியும், எங்க காலேஜ்ல வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாரு. நீங்க அவர்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல, அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா சார பார்க்க முடியாது. ப்ளீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 நிமிஷம் போதும். நீங்க அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். செக் எக்ஸ்பயர் ஆயிடும். இல்ல மேம், அப்படி ஆயிடக்கூடாது. இந்த செக் டெஃபினட்டா நான் இன்னைக்கு சார் கிட்ட கொடுத்தாகணும். அப்படிலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாது. Can you kindly leave the check to me? மறந்துடாதீங்க மேம், சூரிய பிரகாஷ் சார் கிட்ட நானே கொடுத்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ரம்யா, இது உங்க வீட்டு ஸ்பூன், இத தொலைச்சிட்டேனே உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? அதுல சக்கரை கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்தா எடுத்துக்க. இன்னும் ஏதாவது கிடைக்குதா பாருப்பா. ஐயோ, ஏன் பேண்டு, வேற எந்த பேண்டு என் முடிக்கு சரியாவது தெரியுமா? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வேற ஏதாவது இருக்கானு? இந்தாங்க. நல்ல நோட்டு தான். சரி, உன்ன மாதிரி நல்ல வேலை செய்யற ஒருத்த கிடைச்சாண்டா வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளும். ஃபேன் ரிப்பேர் பண்ண தெரியுமா? நெக்ஸ்ட் டைம். சரி, நான் வரேன். தேங்க்ஸ். Thanks, thanks. Bare aunty. Fridge free repair aichu. Extra va 24 rupayum kedichiruchu. Pushpa, nee lucky di. வண்டி ஆபீஸ்க்கு போடுங்க.
இதோ பாருங்க, இதோ இது ஒண்ணு இருக்கு, இதோ இது இன்னொன்னு இருக்கு. காட்டன்னாலே சாயம் போயிடுமே, அதானே பிரச்சனை? நம்ம கடை காட்டன் சாரீஸ் எதுவுமே சாயம் போகாது. அப்படி ஒருவேளை சாயம் போச்சுன்னா ரிட்டர்ன் கொடுங்க, புது புடவை தரேன், அவ்வளவுதானே? ஓ அப்படியா, இதானே? அதுதான், அதுதான். இத பாருங்க, இந்த சாரீ எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. நீங்க கேட்ட டிசைன் இதானே? கரெக்டா. இன்னொரு ஷேடு. ஓ கொஞ்சம் நகருங்களே. அனு அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். மளிகை சாமான் வாங்கணும். இதெல்லாம் பாத்திரமா? இது ரஞ்சினி வீட்டு பாத்திரமா? அப்ப சோபா. ஐயோ மகமாய், முக்கியமானதை மறந்துட்டேனே. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நேரம் ஆயிடும் புஷ்பா. எதா இருந்தாலும் பேங்க்ல போய் பாத்துக்கலாம். எவ்வளவு இருக்கும்? குத்து மதிப்பா போடுவோம். அனுமா, அன்னைக்கு ரம்யா கிட்ட செக் காட்டினா இல்ல கவர் மட்டும் காட்டினியா? யோசிச்சு பாரு. இல்லப்பா. சரி வா. மகமாய், எப்படியாவது செக் போட்டு பணத்தை எடுக்கிறது, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். வெளிய வெயில எவ்வளவு சுத்திட்டு டென்ஷனா வந்தாலும் அந்த ஏசி காத்து உடம்புல பட்டதும் ஜீவனே சில்லுன்னு ஆயிடுது. ஐயோ, ஏசி எழுத மறந்துட்டோமே. முதல்ல அந்த செத்து போன ஃபேனை அடக்கம் பண்ணிட்டு ஒரு ஏசி மாட்டிட வேண்டியதுதான். 630,000. மாசம் மாசம் கரண்ட் பில் வருமே, அதை கட்டணுமே. 5 வருஷத்துக்கு சேர்த்து கரண்ட் பில்லுக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டுற வேண்டியதுதான்.